Shanmuga Multi-Speciality Hospital, a legacy of caring. வணக்கம். என்னோட பேர் டாக்டர் நரேந்திரன். நான் ஒரு எலும்பு மூட்டு ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ ஒரு ரொம்ப காமனான ஒரு டாபிக் வந்து காமன் ஷோல்டர் பெயின், அதாவது தோள்பட்டை வலி. இது யார் யாருக்கு வரலான்னா, ஒரு பொதுவாக ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய தோள்பட்டை வலியால் ரொம்ப அவதிப்பட்டுருப்பாங்க. சில பேர் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு அதுவாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் அது எல்லா ஒரு பொதுவாக ஒரு 60% மக்களுக்கு வந்துட்டு இந்த தோள்பட்டை வலி வந்துட்டு நீண்ட காலம், அதாவது 3 மாதத்துக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு சரியானபடி வேலை செய்ய முடியாமல் அவதிப்பட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்திங்கன்னா, கால்சிஃபிக் டெண்டினோசிஸ் இல்லாட்டி ரொட்டேட்டர் கஃப் டேர் அந்த மாதிரி ஒரு காரணங்களாக இருக்கலாம். இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆர்டினரி எக்ஸ்ரே இல்லாட்டி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அது மாதிரி எடுத்தால் அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். இதனால் என்னென்ன இது கவனிக்காமல் விட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஆகலாம்னா, கழுத்து வழியாக மாறலாம், இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படலாம், அதுக்கப்புறம் இது கை மேலே தூக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்படலாம். இதனால் அன்றாட அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். இது சரியானபடி கவனிக்க வேண்டும். இதுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ப்ராப்பராக ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி செஞ்சுட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு பின்ன இந்த ஃபிசியோதெரப்பியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு எலக்ட்ரோதெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, இந்த அந்த எக்ஸசைஸ் தெரப்பியில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கேப்புலா ஸ்டெபிளைசிங் எக்ஸசைசஸ், ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் செஞ்சும் அவங்களுக்கு வலி இல்லாட்டி ஃபங்க்ஷன் திரும்பவும் ரீகெயின் ஆகலைன்னா நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ வந்திருக்கு. இப்போ ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக வந்து சின்ன ஒரு ஸ்டாப் 1 சென்டிமீட்டர் இன்சிஷன் மாதிரி கேமராவை மூட்டுக்குள் விட்டு அதை வந்துட்டு எந்த பிரச்சனையும் கண்டறியவும் அதை வந்துட்டு சரியானபடி ட்ரீட்மெண்ட் அதாவது ரிப்பேர் செய்யவும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிய இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இது கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும் என்றால், இந்த கஃப் டேர் அப்படிங்கிற வந்து தோள்பட்டை ஜவ் அது வந்துட்டு அது பெருசாக கிளியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கிழிந்து மூட்டு விலகி போய் ஆர்த்ரைட்டிஸ், ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸுங்கிற மாதிரி மூட்டு தேய்மானம் அது செட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு டிசபிலிட்டிஸும் வந்துட்டு லைஃப் லாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரே தீர்வு வந்து ரீப்ளேஸ்மெண்ட், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் சர்ஜரிஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் அது செஞ்சுட்டு 2 டேஸில் அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஆரம்பிச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸை இங்கேருந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷண்முகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், a legacy of caring.